வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேவ் ஸ்டடி தமிழ். இந்த வீடியோவில் 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 3 ஒர்க் ஷீட் நம்பர் 10 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் இன்க்ரீஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் த எர்த்ஸ் அட்மாஸ்ஃபியர்? ஓகே, இப்போ எர்த்தோட அட்மாஸ்ஃபியரில் கார்பன் டை ஆக்சைடோட அளவு இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது குளோபல் வார்மிங். எஸ், குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகும், ஏர் பொல்யூஷனும் அதிகமாகும், மெல்ட்டிங் ஆஃப் கிளேசியர்ஸ்னால் பனிப்பாறை உருகும். எஸ், அப்போ ஆன்சர் டி, ஆல் த அபோவ், இது எல்லாமே நடக்கும். அதனால நம்ம டிஏ வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் ஒன் பார்க்கலாம். Can you guess the name of the gas in the cylinder in 108 ambulance that is given to the victim if she faces breathing difficulty during any emergency? Answer C, oxygen. Find out the wrongly matched pair. C, chlorofluorocarbon. இது வந்து ஆசிட் ரெயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. குளோரோஃப்ளோரோகார்பன் வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியாகிற கேஸ். இது வந்து ஓசோனில் ஹோல் விலை தான் இது ஹெல்ப் பண்ணும். இது ரொம்ப ஆபத்தான ஒன்று. Humans inhale air and breathe out. The exhaled air is rich in inhale-னா மூச்சு நம்ம உள்ளே இழுக்கிறது, எக்ஸ்ஹேல்னா மூச்சு வெளியே விடுறது. நம்ம மூச்சு இழுக்கும் போது நமக்கு எந்த கேஸ் நம்ம எடுத்துடுறோன்னா ஆக்சிஜன். எதை வெளியிடுறோம்? ஆன்சர் அப்போ ஆப்ஷன் டி, சாரி ஆப்ஷன் ஏ, கார்பன் டை ஆக்சைடு. இதை இந்த ஆன்சர் பாக்ஸில் எழுதிடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கிரேவ் ஸ்டடி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.